தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்து வருகிறார். அதற்கான முழு விளக்கத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான திட்டத்திற்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான திட்டம்லாம் துவங்கி வைக்க போகிறாங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்து வருகிறார். தமிழகத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் வர உள்ளதால் பேரவையில் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை துணை முதல்வரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்து வருகிறார். ஓ பன்னீர்செல்வம் 11வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான முழு விளக்கத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட உள்ள துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வரார் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆலமர இயற்கை விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து பின்னர் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் 2021-22 பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழக இடைக்கால பட்ஜெட் உரையை ஓ பன்னீர்செல்வம் வாசிக்கும் முன்பே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாக்குவாதம் மற்றும் அமளியில் ஈடுபட்டனர். பட்ஜெட் உரையை வாசிக்கும் முன்பே தங்களுக்கு பேச அனுமதி கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இடைக்கால பட்ஜெட் உரையை புறக்கணித்து பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்தது. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளிக்கு இடையே பட்ஜெட் உரை வாசித்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். தமிழகத்தில் கடன் 5.70 லட்சம் கோடியாக உயர்வு ஓபிஎஸ். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 6683 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் 12,000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அறிவித்தார். இதில் 2,000 பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கும். முதல் கட்டத்தில் 2,200 BS6 பேருந்துகள், 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அறிவித்தார். ₹1,580 கோடியிலான மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அறிவித்தார். 2020-21 வருவாய் பற்றாக்குறையை ₹41,417.30 கோடியாக இருக்கவும் என அறிவித்தார். மாநிலத்தில் மொத்த வரி வருவாயை ₹1,35,641 கோடியாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மின்துறைக்கு ₹7,217 கோடி, உயர்கல்வித்துறைக்கு ₹5,478 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் அதிகாரத்தில் உள்ள நிதி பற்றாக்குறையை தவிர்க்க இயலாது எனவும் ஓபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கொரோனா வாரத்தில் தொற்று 1% குறைவாகவே உள்ளது எனவும் கூறியுள்ளார். கொரோனா தொற்று குறைந்துள்ளது எனவும் கூறியுள்ளார். கொரோனா நோய் தொற்று இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது எனவும் கூறியுள்ளார். 1.68 கோடிக்கும் அதிகமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ₹13,352 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒப்புதல் தரப்பட்ட அனைத்து பணிகளையும் நிறைவேற்ற 2021-22 தேவையான நிதி ஒதுக்கீடப்படும். வேளாண் துறை 11,982 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக தொழில் முதலீட்டை கழகத்தை வலுப்படுத்த இடைக்கால பட்ஜெட் 300 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழக சுகாதாரத்துறைக்கு ₹19,420 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திற்காக 3,700 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சித்துறைக்கு ₹22,218 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு ₹6,453.17 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு ₹9,567 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதித்துறை நிர்வாகத்திற்கு ₹1,437 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளத்துறைக்கு ₹580 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறைக்கு ₹18,750 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கு ₹5,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்கள் பல்வேறு கடன்களையும் இன்னும் தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். 6வகுப்பு முதல் 10வகுப்பு வரை கணிப்பொறி அறிவியல் பாடமானது கூடுதலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பீட்டில் 26.69% இருக்கும் என ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு மீட்பு பணித்துறைக்கு ₹4,436 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கு நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். குடும்பத் தலைவர் விபத்தில் மாரடைப்பால் மரணமடைந்தால் ₹4,00,000 காப்பீடு தொகையானது வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சாதாரணமாக இயற்கையாக மரணமடைந்தால் அவர்களுக்கு ₹2,00,000 வந்து அரசு வழங்கப்படும், குடும்பத் தலைவருக்கு ₹2,00,000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது நிதியமைச்சர் கூறியிருக்கிற இந்த தகவல் வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது.
நகரப்புற வடிகால் திட்டத்திற்கு ரூபாய் 1450 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டிக்கு ரூபாய் 2350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு ரூபாய் 22,218.58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ரூபாய் 1932 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலத்துறைக்கு ரூபாய் 1953 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 புதிய மாவட்டங்கள், 18 வருவாய் கோட்டங்கள் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்காக நிதி உதவியாக அதிகரிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளார். கைத்தறித்துறைக்கு ரூபாய் 1224 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் டெராண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான தீர்வையில் தமிழகத்திற்கான பங்கு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் டீசலுக்கான விலையானது குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு நவீனமயமாக்க ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ரைட்ஸ் என்ற சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் பொருளாதார விவரங்களின் ஆய்வுக்குழுக்கள் ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கும் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகர தனித்தன்மை வாய்ந்த மற்றும் திட்டத்திற்காக 3140 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளுக்கு பின் உரிய காலத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு ரூபாய் 1,02,049 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 15.25 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 1715 கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. நிவர் மற்றும் புரவி மற்றும் தொடர் மழை காரணமாக விவசாயிகளுக்கு கடும் சேதம் ஏற்பட்டது. அதற்காக ரூபாய் 1715 கோடி நிவாரணமாக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர் காலங்களில் ஒரு ஹெக்டருக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 13,000 லிருந்து 20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கோவை மெட்ரோ நிலையத்திற்காக 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கூறப்பட்டுள்ளது. மேலும் பட்ஜெட் சார்ந்த அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நமது மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் எந்த திட்டம் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவல்களை மற்றவர்களுக்கும் ஒரு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.